என் அன்பு குழந்தையே, சில நேரங்களில் நீ தேவைக்கு அதிகமாக யோசிக்கிறாய் மற்றும் கவலைப்படுகிறாய் என்பது உனக்கும் தெரியும். அது நானும் அறிவேன். இந்த பிரச்சனைக்கு இதை சமாளிப்பதற்கு உனக்கு ஒரு உதாரணம் தருகிறேன். ஒரு ஆற்றில் ஓடும் நீர் மேலே ஒரு கல்லை தூக்கி போட்டால் சிறு அலைகள் தோன்றக்கூடும். மேலும் மேலும் கற்களை போட்டுக்கொண்டே இருந்தால் அலைகள் வந்து கொண்டேதான் இருக்கும். ஆனால் கல்லை தூக்கி போட்டதற்கு பிறகு அமைதியாக கவனித்தால் படிப்படியாக தண்ணீர் அசைவற்றதாகும். அதே போலதான் மனதில் ஏற்படும் அலை போல எண்ணங்களை கவனிக்க உங்கள் மனதை தயார் நிலையில் வைத்து கொள்ளுங்கள். அதுக்காக ஒரு முயற்சியை நீங்கள் எடுத்துக்கோங்கள். அந்த எண்ணங்களை நிறுத்துவதற்கோ அடக்குவதற்கோ முயற்சி செய்யாதீர்கள். வரும் ஒவ்வொரு எண்ணத்தை கவனித்து கொண்டே இருந்தால் சோப் நுரையின் குமிழ் போல அது மறைந்துவிடும். ஒன்றொன்றாக இந்த எண்ணங்கள் மறைந்துவிட்டு உங்கள் மனது அமைதி அடையும். கொஞ்சம் பயிற்சி செய்தால் உங்கள் மனதை நீங்கள் கட்டுப்படுத்தலாம். ஒன்று மட்டும் புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் மனம் நீங்கள் இல்லை என்பது. அது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கருவி மட்டுமே. இதை பயன்படுத்தி உங்கள் மற்றும் மற்றவர்களின் நலன் கருதி அதற்காக அதை பயன்படுத்துங்கள். என்னுடைய சில குழந்தைகள் அவர்களின் வாழ்க்கை துணைக்காக காத்து கொண்டு இருக்கிறார்கள், நீண்ட காலமாக காத்து கொண்டு இருக்கிறார்கள். என்னுடைய ஆசிர்வாதத்துடன் சீக்கிரத்தில் அவர்கள் கோரிக்கை நிறைவேறும். மகிழ்ச்சியுடன் இருங்கள். என் ஆசிர்வாதம் எப்போதும் உன்னுடன் இருக்கு.